ஆஸ்திரேலியாவுடைய லிமிடெட் ஓவர் சீரீஸ்க்கான ஸ்குவாட்ல ஸ்டீவ் ஸ்மித் இடம் பிடிக்கல. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பங்களாதேஷ்ல சுற்றுப்பயணம் போறாங்க. அங்க T20 மற்றும் ஓடி சீரீஸ்ல விளையாடுறாங்க. இதுக்கான ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல சில முக்கியமான ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் விளையாடல. அதுல ஸ்டீவ் ஸ்மித் ஒண்ணு. முதல்ல குவாரண்டைன்ல இருந்து வெளியே வந்த உடனே ஸ்டீவ் ஸ்மித்துக்கு டயர்ட்னஸா இருக்கு, அதனாலதான் விளையாடல அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு முழங்கை இன்ஜுரி அப்படின்னு. ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்ல விளையாடும் போது கிட்டத்தட்ட ரூல் அவுட் ஆயிட்டாரு. சோ முழங்கை காயம் காரணமா அவரு ஐபிஎல்ல மட்டும் இல்லாம டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆன மார்ஷ் கப் அண்ட் ஷெஃபீல்ட் ஷீல்ட் கப்ல கூட விளையாடல. அதுக்கப்புறமா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பங்களாதேஷ் டூர்ல ரூல் அவுட் ஆயிட்டாரு. கிரிக்கெட்ல ஒரு வருஷம் தடைக்கு அப்புறம் பயங்கரமான கம்பேக் கொடுத்தாரு ஸ்டீவ் ஸ்மித். ஆஷஸ்ல மட்டுமே 600 ரன்களுக்கு மேல அடிச்சு தெருக்கி விட்டாரு. இப்ப திரும்பவும் காயத்தால் அவதிப்பட்டு வர்றாரு ஸ்டீவ் ஸ்மித். ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ரெண்டு டூரை தவிர மிக முக்கியமான ரெண்டு டூர் இருக்கு, அதுதான் T20 வேர்ல்ட் கப் 2021 ஆஷஸும். இப்ப வேர்ல்டு கப்புக்காகவும் ஆஷஸ்க்காகவும் ஸ்மித் எப்ப ரெக்கவர் ஆக போறாருன்ற கேள்வி இருக்கு. ஸ்மித்தோட இந்த காயத்தை பத்தி ஆஸ்திரேலிய டீமோடைய நேஷனல் செலக்டரான ட்ரெவர் ஹான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரதிருஷ்டவசமா அவருடைய காயம் எவ்வளவு காலம் இல்ல எவ்வளவு தீவிரமானது என்னால இப்ப சொல்ல முடியாது. அந்த காயம் ஏற்கனவே இருந்திருக்கு, அது ஐபிஎல் மூலமா ரொம்ப அதிகமாயிருக்கு. அந்த காயம் எப்ப சரியாகும்னு இப்போ எங்களால சொல்ல முடியாது. ஆனா ஸ்டீவ் ஸ்மித் T20 வேர்ல்டு கப் மற்றும் ஆஷஸ்க்காக கண்டிப்பா அதை தயார்படுத்திக்குவாரு அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஃபார்மட்லயுமே ஆஸ்திரேலியாவுடைய முக்கியமான பேட்ஸ்மேனா இருக்கிறவர் ஸ்மித். பல இக்கட்டான சூழல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சவர். ஆஸ்திரேலியாவில எந்த ஃபார்மட்டா இருந்தாலும் சரி நம்பர் 3ல இறங்கி அப்படியே டோட்டலா கேம் சேஞ்ச் பண்ணக்கூடியவர். கண்டிப்பா இந்த T20 வேர்ல்டு கப் மற்றும் ஆஷஸ்ல ஆஸ்திரேலியாவில தவிர்க்க முடியாத பிளேயரா இருக்க போறாரு. அவர் இந்த காயத்துல இருந்து வெளிவந்து ரெண்டு டோர்னமெண்ட்லயும் விளையாடணும்னு தான் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு நினைக்கிறாங்க. T20 வேர்ல்டு கப் மற்றும் ஆஷஸ்ல அவருடைய ஆட்டத்துக்காக ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய காயம் சீக்கிரமா குணமாகணும்னு நாமளும் நம்புவோம்.